ஹாய் படி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு க்ரியேட்டிவான அடிக்கடி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ட்ரெண்டிங்காக பார்த்தாச்சு க்ரியேட்டிவிட்டி பண்ணுறது. ஒரு நியூவாக நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்கடி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் போய்ட்டு அவங்க பேஜை போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க பேஜை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா வியூஸ் நல்லாவும் போயிடுச்சு. அதே மாதிரி லிரிக்கடி ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதை பண்ணணும், அதாவது இல்லை பார்த்தா அவங்க தெரியும் என்ன எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் கொஞ்சம் கர்வ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அதாவது ஸ்ட்ரென்த்தெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு லிரிக் வந்து சூப்பர் எடிட் பண்ண முடியும். ஸோ வாங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ மறந்துடாமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நமக்கும் நம்ம சேனல் நம்ம பில்ட் ஆகும். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து விபிள் ஃபர்தர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நான் அதோட ஃபாண்ட்டி நான் வந்து என்ன ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் கேட்டகரியில் அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிருக்கலாம், அந்த எஃபர்ட் அட்ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பண்ண போகிற ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள். இப்போ எண்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம், அப்புறம் வந்து ஒரு செகண்ட் கீ ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து 100 இருக்கணும், செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, பீஸ் இருக்கல அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு செகண்ட் கீ ஃப்ரேமில் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்க, மைனஸ் கொண்டு போயிருங்க, -100% கொண்டு போயிருங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ எண்ட் அண்ட் பேசி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கர்வ்ஸ் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ என்ன மாதிரியான கர்வ்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி அவுட் கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தத எஃபர்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே ஆகும். ஸோ இது என்ன பண்ணிங்க, ஜஸ்ட் நார்மலாக உள்ள ஈஸி அவுட் கர்வ் இருக்குல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுங்கள், ஈஸி அவுட் கர்வ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, ஜஸ்ட் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் அப்படியே வரும். ஸோ பார்த்து செம்மையாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஈஸி இன் ஈஸி அவுட்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஈஸி இன் வந்து மைனஸ் பண்ணிடுங்க, ஈஸி அவுட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் வரப்போது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆட் எஃபர்ட் போயிட்டு என்ன பண்ணுங்கள், டிஸ்ட்ரோஷன் வார்க் கேட்டகரியில் இங்கே பார்த்தீங்கன்னா பிஞ்சுன்னு சொல்லிட்டு எஃபர்ட் இருக்கல, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரென்த் இருக்குது, ரெடியூஸ் இருக்குது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிருந்தோம் பார்த்தீங்கன்னா டூ கீ ஃப்ரேம், இந்த மாதிரி டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் என்ன பண்ணிக்கோங்க, மைனஸ் பண்ணிடுங்க, -1.00 வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து 0 கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த எஃபர்ட் மட்டும் வச்சு பண்ண போகிறதில்ல, இன்னொரு எஃபர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து -1, செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து 0 வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கர்வ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸி இன் நார்மலாக உள்ள இங்கே உள்ள ஈஸி இன் கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வ் ஆட் பண்ணிட்டு இங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 0.300 இருக்குது. நம்ம வந்து ஒரு 200% கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதாவது 0.500 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த பிஞ்ச் அந்த எஃபர்ட்டில் வந்து இவ்வளோ ஆட் பண்ணால் மட்டும் போதும். இதுதான் செட்டிங்ஸு. அடுத்து என்ன எஃபர்ட் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட் எஃபர்ட் போயிட்டு டிஸ்ட்ரோஷன் வார்க் கேட்டகரி போங்க. போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் பிஞ்சுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தது பிஞ்சு, ஆனால் இங்கே பார்க்க போது இன்னர் பிஞ்சு சொல்லிட்டு இங்கே இடத்துல எஃபர்ட் இருக்குது. அதையும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே ஸ்ட்ரென்த்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே 0.50 இருக்குது, நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. -1.00 இருக்கணும், அதாவது ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் கிளிக் பண்ணுங்கள். என்ன பண்ணிக்கோங்க, டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தில் வந்து எந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறதில்ல, அது ஜஸ்ட் நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். ரேடியஸில் மட்டும் என்ன பண்ணுங்கள், டூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, அதாவது 2.50 வரும். ஸோ 2.50 வந்துருச்சா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம். செகண்ட் கீ ஃப்ரேம்லேருந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி, அதாவது 0 கொண்டு வந்துருங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கர்வ்ஸ் ஆட் பண்ணும். என்ன மாதிரியான கர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி இன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈஸி இன் கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. காசியன் இருக்குது, ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க, அது பெரிய இம்பாக்ட் தராது. ஸோ ஃபெதரும் அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்களா ப்ரிவியூவில் அவங்க பண்ண மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லிரிக்கிங் பண்ணியாச்சு. பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட் புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது, நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
வாவ். ஸோ அப்படியே அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளேருந்து அப்படியே மெது மெதுவாக ஒன்று ஒன்றா வருதுல, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எடிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே பட்டிஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தது வந்து செம்ம சிம்பிளாக ஒரு சூப்பரான க்ரியேட்டிவான எடிட் தான் சொல்ல முடியும். நம்ம இது மட்டும் பண்ணதில் நம்ம செக் பண்ணி பாருங்கள் சேனல் போயிட்டு. இது வந்து ரீசெண்டாக ஒரு 4 வீடியோஸ் கிட்டே போட்டாச்சு. நம்ம நிறைய க்ரியேட்டிவான, ஒரே மாதிரி இருக்காது, சின்ன சின்ன வித்தியாசத்தில் நிறைய எஃபர்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு க்ரியேட்டிவான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லிரிக் எடிட்டிங்கில். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன லிரிக் அதாவது சாரி லிரிக் எடிட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் தான் மெசேஜ் பண்ணுவோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து லிங்க் அச்சு லிங்க் கூட வேணாம், அது ஸ்கேமில் போயிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேஜ் இல்லைனா வந்து யாராச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேளுங்க, எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார் எவர், ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் ப்ராஜெக்ட் லிங்க் கேட்குறீங்க. இது வந்து ட்ரெண்டிங்கு, அதாவது இன்னொருத்தவங்க பண்ணதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி அதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். அதை நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் லிங்கை ஷேர் பண்ணுறது வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் டுட்டோரியல் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணுறது, நான் பண்ணதை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீ வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலனா கூட பாருங்க பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் லிங்க் தான் வேணும் அப்படின்னா இல்லை, நான் பண்ண நீங்கள் நான் பிரிவில் பார்த்தீங்களா, ஸோ அதை அப்படி தான் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. நான் வேறு ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவான விஷயம் நான் ஓனாக பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ராஜெக்ட் லிங்க் கொடுப்பேன். பார்க்கலாம், நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் டாட்டா. இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், பாய் டாட்டா.